லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதுர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜக இன்று அஃபிஷியலாக தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, பிரச்சார வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் பல திட்டங்களை பாஜக ஆட்சியின் போது கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு புரபகண்டா செய்யப்படுது. குறிப்பாக விஸ்வகர்மாவாக இருக்கட்டும், அல்லது ராமர் கோயில் தரப்பிலிருந்து நிலாவுக்கு சந்திராயனுக்கு ராக்கெட் அனுப்புனது, இதில் எல்லாம் பாஜகவினுடைய பங்களிப்பு முக்கிய இடம் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, ஏஐ போன்ற தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைவது, தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைவது, அனைத்து மக்களுக்கும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்தது, இப்படி பல பிரச்சாரங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் செய்யாததை நாங்கள் செய்துட்டோம் அப்படின்றதான் அவங்களுடைய பிரச்சாரம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இது வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றாவே பார்ப்போம். அதில் வந்து பளிர் பளிர்னு நம்மளுக்கு கண்ணில் படுறது, ரெண்டு மூணு முறை அதை காட்டுறாங்க. ராக்கெட் லான்ச் ஆகிறது, அந்த புகை வர்றது, ராக்கெட் மேலே போகிறது அப்படின்னு சந்திராயனை அவங்க முன்னிறுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அறிவியல் கண்ணோட்டமான ஒரு அரசு அப்படின்றது தேவைப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி பாஜகவின் பங்கில் தான் இதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு. பங்கு அப்படின்னு சொல்லும்போதே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. நாங்கள் இருந்தபோது இது நடந்தது அப்படின்றது வந்து காக்கா உட்காந்து பழம் கீழே விழுந்த மாதிரி. அப்போ இஸ்ரோக்கோ இல்லை அந்த சந்திராயன் மிஷனுக்கோ அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? குறிப்பாக கடந்த 2 வருடங்கள்லேயே 30% பட்ஜெட்டை கட் பண்ணியிருக்கிறாங்க. அது எதுக்கு? இஸ்ரோவில் இந்த மாதிரியான ஆராய்ச்சிக்கு பணத்தை கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பங்கு அப்படிங்கிறதோட நீங்கள் பாதகம் தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இருந்ததால் அது வெற்றி பெற்றுச்சு அப்படின்றத விட அந்த விஞ்ஞானிகளுக்கும் அறிவியல் அறிஞர்களுக்கும் இப்போ என்ன பாராட்டினா, இவங்க இருந்தபோதே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்களே அப்படின்றத பெரிய பாராட்டாக இருக்குது. இது வந்து சந்திரயான் சரி, நீங்கள் வந்து காசை குறைச்சிருக்கிறீங்க சரி, விஞ்ஞான ரீதியாக இல்லை வந்து இஸ்ரோ அப்படின்றது காங்கிரஸ் எதுவுமே பண்ணலங்கிறீங்களா? இஸ்ரோ யார் கொண்டு வந்தது? இப்போ அதில் பாஜக ஏதாவது கொண்டு வந்துச்சா? எதுவும் கிடையாது அப்படின்றது. சரி, இதெல்லாம் தாண்டி உங்கள் இன்னல்களை தாண்டி உங்கள் பட்ஜெட் கட்டை தாண்டி நீங்கள் எதுவுமே அதுக்கு பண்ணாமல் இருந்தோம் அந்த விஞ்ஞானிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்களா? ஹெவி இன்ஜினியரிங் கார்பரேஷன் அப்படிங்கிறவங்க தான் அந்த தளத்தை அமைக்கிறாங்க, அதனால தான் வெற்றி பெற்றது. அது வெற்றி பெற்றதில் முக்கிய பங்கு. 17 மாதம் அவங்களுக்கு சம்பளம் தரல, எவ்வளோ 1 மாதம் 2 மாதம் இல்லை, 17 மாதம் அவங்களுக்கு சம்பளம் தரல. அப்போ இதுதான் உங்களோட கான்ட்ரிபியூஷன் சந்திரயானில். நீங்கள் சந்திரயானுக்கே அப்புறம் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் அந்த இடத்துக்கு வந்து சிவன் பேரை வைக்கிறீங்க. இது வந்து ஒரு ஏதோ இந்து மதத்தோட வெற்றி மாதிரி நீங்கள் கொண்டாடுறீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக அறிவியலுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஜிடிபி இல்லை வந்து ரிசர்ச்சுக்கு எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா 0.6%. அதாவது உலக நாடுகளில் வளரும் நாடுகள்லையும் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லையும் ரிசர்ச்சில் இருக்கிறதுலே கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியா. இத்தனைக்கும் நம்மள்கிட்ட எவ்வளோ பொறியியல் நிபுணர்கள் இருக்காங்க, எவ்வளோ விஞ்ஞானிகள் இருக்காங்க, அத்தனையும் தாண்டி ஆராய்ச்சிக்கு இங்கே தான் கம்மி. நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று அமைக்கிறோன்னு சொல்லி 2017 சொன்னாங்க, 19 ப்ரப்போசல் வச்சோன்னாங்க, 2022 அது கேபினெட் பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் அது நடைமுறையில் வரலை. அப்போ நீங்கள் இப்படி தான் வந்து ரிசர்ச்சுக்கு இருக்கீங்க. ஆனால் இது இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, மாட்டு மூத்திரத்துலேருந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு 100 கோடிகள் போட்டிருக்கீங்க. குஜராத்தில் 500 கோடி செலவில் மாட்டு மூத்திரம் ப்ளஸ் சாணத்துலேருந்து வர ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை உருவாக்குறதுக்கு 500 கோடி போட்டிருக்கீங்க. நீங்கள் இஸ்ரோக்கு ஃபண்டை கட் பண்ணிட்டு மாடு சாணத்துக்கும் மூத்திரத்துக்கும் 100-200 கோடி போட்டிருக்கீங்க. நீங்கள் நியாயமாக அந்த வீடியோவில் சந்திராயனுக்கு ராக்கெட் போனதை காட்டக்கூடாது, மாட்டிலேருந்து சாணி உழுவுறது மாடு மூத்திரம் போகிறது தான் இங்கே போட்டிருக்கணும். கரெக்டாக இதுதான் வந்து சந்திரயானில் பார்க்குறோம் எல்லா திட்டங்களும். இது என்ன சொல்கிறேன்னா, பாஜக வந்து ஒழுங்காக எதிர்கட்சிகள் இதை கையாண்டா, இது பாஜக வந்து ஒரு கன்ஃபஷன் மாதிரி, ஒரு ஒப்புதல் கொடுக்குற மாதிரி, இதெல்லாம் நாங்கள் தோத்துருக்குறோன்ற மாதிரி. ஏன்னா அதில் காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவங்க தோத்து தான் இருக்கிறாங்க. ஜல் ஜீவன் மிஷன், அந்த ஒரு குழந்தை வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வருது. அந்த ஃப்ரேம் ஜல் ஜீவன் மிஷன் 2019 ஆரம்பித்து 2024 100% இந்தியாவில் எல்லாத்துக்கும் தண்ணி கனெக்ஷன் வந்துடும் சொன்னாங்க. ஒன்று வேணாம், இது வந்து விமர்சனம்லாம் கிடையாது, அவங்க சொல்கிற டேட்டா அப்படியே 2023 வரைக்கும் 50.3% வீடுகளுக்கு தான் தண்ணி இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொன்னதில் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிட்ட டார்கெட்டில் நீங்கள் 50% தான் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, 13 மாநிலங்களில் இந்தியாவில்
95% இல்லவே இல்லை. இல்லை, காங்கிரஸ் காலத்தில் செய்ய முடியாதது, அதாவது மின் இணைப்பு கொடுக்கறதுலேருந்து ஜல்ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், அதாவது ரோடு இணைப்பு கொடுக்கறதுலேருந்து சாலைகள் அமைத்திருக்கோம், இப்படியான திட்டங்கள் கடந்த காலங்களில் இல்லை, நாங்கள் அது கொண்டு வந்திருக்கோம், முன்னெடுப்பு எடுக்கிறோன்றதான அவங்களுடைய. இல்லை, பெயர் மாற்றம், எல்லாமே பெயர் மாற்றம். இந்த பயிர் காப்பீடு திட்டம் காட்டுறாங்கல்ல, இந்த பயிர் காப்பீடு திட்டம் 1998 ஒன்று இருந்திருக்கு, 2006 பயிர் காப்பீடு திட்டம் இருந்துச்சு, அதை வந்தோடனே நீங்கள் பிரதம மந்திரி உங்கள் பேரில் மாற்றிக்கிட்டால் நீங்கள் காங்கிரஸ் இல்லாத நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறீங்க. நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வந்து எங்களால் தான் இப்போ கேஸ் கனெக்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கின்றதா கேஸ் அது திருப்பி திருப்பி காட்டுறீங்க. உஜ்வாலா திட்டம் ஒன்று, உஜ்வாலா திட்டம் ஃபெயிலியருங்கிறது ஊரறிஞ்சுது. உஜ்வாலா திட்டத்தில் 30% பேர் கூட ரெண்டாவது டைம் ரீஃபில் வாங்க முடியல, ஏன்னா வந்து கேஸ் விலை அவ்வளோ விலை இருக்குது அப்படின்றது. மொதல் முறை இலவசத்தில் இணைப்பு வாங்கிட்டாங்க, அப்புறம் கேஸ் போடுறது இல்லையா, எல்லோரும் திருப்பி விறகடுப்பு போயிட்டாங்க. இது நம்ம திருப்பியும் சொல்கிறேன், இது விமர்சனம் கிடையாது, இவங்க ஒருத்தருக்கு பண்டிகை எடுக்கிறாங்க 8வது கோடி இணைப்பு அப்படின்னு சொல்லி ஆயிஷா அப்படின்ற ஆயிஷா ஷேக் அப்படின்றவங்களுக்கு மகாராஷ்டிராவில் விலை எடுக்கிறாங்க, விழா எடுக்கிறாங்க, பயங்கர வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக தான் இப்போ உங்களை போல் ஊடகவியாளர்கள் அவங்கள போய் சந்திக்கிறாங்க, சந்தித்து பேட்டி எடுக்கிறாங்க. மோடி வந்து உங்களுக்கு வந்து கௌரவிச்சாரு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க கௌரவிச்சதெல்லாம் சரிங்க, நான் இறகடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், 8வது கோடின்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு வந்து இதனால் பைசா பிரயோஜனம் இல்லைங்கன்றாங்க. அப்போ உங்களோட திட்டங்கள் இப்படி தான் வெற்றி ஆயிருக்கு. இன்னும் நீங்கள் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தானே சொல்கிறீங்க, ஆனால் பார்லிமெண்ட்டில் வேறு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வியில் அமைச்சர் வந்து தெரியாதனமாக ஒரு உண்மையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, குக்கிங் கேஸ் வந்து எமிஷன், பொல்யூஷன் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டோர் பொல்யூஷன் அவுட்டோர் பொல்யூஷன் ரெண்டு இருக்குது. அவுட்டோர் பொல்யூஷன் இந்த வண்டியிலேருந்து வரது, இண்டஸ்ட்ரியிலேருந்து வரது எல்லாம் இருக்குது. இண்டோர் பொல்யூஷன் வீட்டுக்குள்ளே சமைக்கிறது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, உஜ்வாலாவில் ஒரு கோல் என்னென்னா, இண்டோர் பொல்யூஷனை நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா விறகடுப்பில் சமைச்சா பொல்யூஷன் ஜாஸ்தி. அதை பற்றிய கேள்வி, எவ்வளோ பொல்யூஷன் குறைஞ்சிருக்குன்ற கேள்வியில், நேஷனல் எமிஷன் இன்வென்டரி அப்படின்றது வந்து பொல்யூஷன் எவ்வளோ இருக்குது, PM2.5 பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறாங்க. அதில் அமைச்சரே சொல்கிறாரு, பதில் கொடுக்குறாரு, பாராளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்குறாரு. அந்த PDF இன்னும் இருக்குது, March 2023 தான் சொல்லியிருக்காரு. 2006 to 2016 இந்தியாவில் இருக்கிற மக்கள்லாம் விறகடுப்புலேருந்து எல்பிஜிக்கு ட்ரான்ஸிஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 2006 to 2016 வரைக்கும் யார் ஆட்சி பண்ணது? 2014 தான் ஆட்சி பண்ணியிருக்கீங்க, 8 வருஷம் யார் ஆட்சி பண்ணது? அப்போ நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது ஒப்புதல் காங்கிரஸுக்கு கொடுக்குறீங்க, ஆனால் வெளியே பேசும்போது காங்கிரஸ் பண்ணாத நாங்கள் பண்ணோம் அப்படின்றீங்க. அதான் நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ சந்திராயன் போயிடுச்சு, இப்போ வந்து மக்கள் வந்து இவ்வளோ படிச்சிருக்காங்க, அதனால் எங்கள் பங்கு இது, அதனால் மக்கள் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். நாங்கள் இருந்தபோது மக்கள் அதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வெற்றி கிடையாது. நீங்கள் வந்து அதில் இருக்கிற மற்ற எல்லாத்தையுமே எடுத்து பாருங்களேன், நாங்கள் ரோடு போட்டோம், இது போட்டோம், அதுதான் சொல்கிறாங்க. வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு மோசமாக இருந்தது அப்படின்னா, கொரோனா காலத்தில் யூபியிலையும் மத்திய பிரதேசம் பல இடங்களில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்து, அந்த ஆக்சிஜனை என்ஜிஓக்களும் அரசுமே சொல்லிட்டு மொபிலைஸ் பண்ணிட்டா வில்லேஜுக்குள்ளே போக முடியல. அப்போ வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் வந்து ஹைவேஸ்ங்கிறீங்கன்னா, கரண் தாப்பர் வந்து அவர் பேட்டியில் தெளிவாக வளர்க்குறாரு. அதில் வந்து சென்னன்ற ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து பொருளியல் நிபுணர், அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டாக வச்சுருக்கார். அவர் சொல்கிறாரு, ஏன் இவங்க ஹைவேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்லைன்னா, வில்லேஜ்னா லேபர் இன்டென்சிவ், அதாவது தொழிலாளர்கள் அதிகமாக வச்சு நீங்கள் வந்து வேலை வாங்குவீங்க, அப்போ அவங்களுக்கு சம்பளம் தருவீங்க, நாடு வளரும், எம்ப்ளாய்மெண்ட் வளரும், அது உங்களுக்கு தேவையில்லை. ஹைவேஸ் போடுறது பெரிய பெரிய மெஷினரி வச்சு போடுவீங்க, அது கேபிட்டல் இன்டென்சிவ், மூலதனம் அதிகமாக போட்டு லாபம் அதிகமாக எடுப்பது. அப்போ அந்த கான்ட்ராக்ட்லாம் யாருக்கு தரீங்க? அதானிக்கு தரீங்க, அம்பானிக்கு தரீங்க, காத்ரேஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தரீங்க ஹைவேஸு. அதனால தான் நம்ம 7.5 லட்சம் கோடி ஊழல் வந்து சிஏஜி சொல்கிறோம். சிஏஜி வந்து 18 கோடியில் ஒரு ரோடு போடுறோன்னு சொல்லிட்டு அது 250 கோடி வரைக்கும் செலவு பண்ணி, 1 கிலோமீட்டருக்கு 18 கோடியிலேருந்து 250 கோடி, அது பல 100 கிலோமீட்டருக்கு போட்ட ரோடு. அப்போ நீங்கள் ரோடு போட்டோம் அப்படின்னு சொன்னது இவ்வளோ காசு அடிச்சிட்டோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் விளம்பரம் பண்ணுறீங்க, அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதில் அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற சிஏஜி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லாத நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து அங்கே சென்றடையில் அங்கே சுணக்கம் இருக்குது, அங்கே பல இன்னும் பாதிப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்றது அந்த வட மாநிலத்து மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அவங்களுடைய புரிதல் இருந்து நம்ம எப்படி பார்க்கறது? இல்லை, இப்போது இந்த தண்ணீர் திட்டம் கூட வச்சுக்கோங்களேன், பூந்தேல்கண்ட் அப்படின்ற இடத்துல உத்தரப்பிரதேசில் இப்போ வந்து ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையை சேர்ந்தவங்க ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே 98% பைப்பு கனெக்ஷன் கொடுத்துட்டதாக சொல்லப்படுது பாஜகவால். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு செக் பண்ணுறாங்க. 98% ஒரு கிராமத்தில் 100 வீடு இருந்தால் 98 வீட்டுக்கு கனெக்ஷன் இருக்கும். கனெக்ஷன் கொடுத்தாச்சு, கனெக்ஷன் கொடுத்தாச்சுன்னு சர்டிஃபிகேட் இருக்குது அந்த வீட்டுக்கு, பைப்பை திறந்தால் தண்ணி இல்லை. அங்கே ஏன் அந்த இடத்து குறிப்பாக போனாங்கன்னா, அங்கே இப்போ வறட்சி நிலவுது, மக்கள் தண்ணிக்கு அவதிப்படுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க, பைப்பு போட்டாங்க, ஆனால் இன்னுமே நாங்கள் குடத்தை தூக்கிட்டு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் எங்கேயாவது ஒரு குளத்தில் எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரோன்றாங்க.
அப்போ இப்போ வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து எப்பயுமே வந்து அவங்க நியூஸ் பேப்பரை பார்த்து படித்து புரிஞ்சுக்கணும், செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்களோட அடிப்படை தேவைகள் எப்போ எஃபெக்ட் ஆகுதோ அப்போ மக்களுக்கு அது புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து அது கேஸ் சிலிண்டராகட்டும், ஸ்வச் பாரத் திட்டமாகட்டும், ஸ்வச் பாரத் திட்டம் வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ, ஓடிஎஃப் சர்டிஃபிகேட் தாண்டி ஓடிஎஃப் ப்ளஸ் சர்டிஃபிகேட், ஓடிஎஃப் ப்ளஸ் ப்ளஸ் சர்டிஃபிகேட். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து வெளியே போகிறதெல்லாம் நிறுத்திட்டோம், நாங்கள் டாய்லெட்லேயே அட்வான்ஸ்டு டாய்லெட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த அரசு வந்து பெருமடிச்சுக்குது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் இங்கே வந்துட்டு திருச்செந்தூரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்ப பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, பெருமாள் வர வழியில் நாலு பேர் பாத்ரூம் போகிறாங்க. அது அப்போ ஸ்வச் பாரத் ஃபெயிலியர் தானே. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, நாடு முழுக்க எடுக்கிற சர்வேல மக்களுக்கு தெரியுது, இல்லைங்க எங்கள்கிட்ட டாய்லெட் கிடையாது, இனிமேல் நாங்கள் வெளியில் தான் போகிறோம், ஸ்வச் பாரத்னு வந்து படமெல்லாம் எடுத்துக்கிறாங்க, எங்களெல்லாம் கூப்பிட்டு நிறுத்து வேற படம்லாம் எடுத்துக்கிறாங்க, ஆனால் டாய்லெட் இல்லைங்கிறது நம்ம சொல்ல தேவையில்ல. அது திருப்பியும் மக்கள் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்கிற தேசிய அளவில் அரசாங்கத்தால் எடுக்கப்படுற சர்வேலே சொல்கிறாங்க. அது வந்து எங்கேயுமே ஒரு 40% தவிர வேறு எங்கேயுமே அமல்படுத்தப்படலை. 40%லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு திட்டம் அமல்படுத்துறது, அப்படி தான் அமலாக இருக்குது அப்படின்ற அந்த சர்வே டேட்டா வெளியே வந்துடும் தான் அந்த சர்வே எடுக்கும் நிறுவனத்தின் டைரக்டரை இவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க, டாக்டர் ஜேம்ஸை சஸ்பெண்ட் பண்ணாங்க போன வருஷம். அப்போ உங்களுக்கே தெரியும் மக்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். பல்வேறு இடங்களில் வந்து மக்கள் அதுக்காக இது வட மாநிலத்தில் அங்கே வளர்ச்சிகள் ஏற்படலை, பாஜகனால ஒரு வளர்ச்சியுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் சொல்கிறது உண்மைன்ற பட்சத்தில் அங்கே பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா? ஆனால் மீண்டும் பாஜக வெற்றி பெறுகிறது, 5 மாநில தேர்தலில் நம்ம பார்க்குறோம் அப்படின்றப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அது வந்து மக்களுக்கு புரியல அப்படிங்கிறத விட அது எதிர்கட்சிகள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன வைக்கிறாங்கன்றதான் நம்ம குறைபாடு பார்க்குறோம். நம்ம மத்திய பிரதேஷ்லேயோ ராஜஸ்தான்லேயோ அவங்களோட தோல்விக்கு, இல்லை சத்தீஸ்கர்லேயோ கூட அவங்களோட தோல்விக்கு முக்கிய காரணமாக நம்ம பார்த்தது என்னென்னா, பாஜக ஹிந்துத்துவம் பேசுது அப்படின்னா நம்ம சாப்பிட்டு இந்துத்துவம் பேசக்கூடாது. மத்திய பிரதேசில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. கமல்நாத்தே வந்து ராமர் கோயிலில் எங்களுக்கும் பங்கு இருக்குது, ராஜீவ்காந்தி தான் திறந்து விட்டார் அப்படின்னு பேசினார். நீங்கள் வந்து 1 அடி எடுத்து வச்சா அவன் அந்த இந்துத்துவால வந்து 20 அடி எடுத்து வைக்கக்கூடிய வல்லமை படுத்தவங்க அப்படின்னும்போது அதை நீங்கள் வந்து சரி செய்யணும், அந்த ரூட்டே எடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ், அவங்க வந்து கோயிலை காட்டி உனக்கு வேலை தேவையில்ல கோயில் தேவைன்னு காட்டுறாங்கல்ல, அப்போ உங்களுக்கு வேலை தேவைன்னு நீங்கள் வந்து வலியுறுத்தணும். வேலையை உருவாக்குறதுக்கு நாங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கோம் அப்படின்றத வலியுறுத்தணும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ரகுராம் ராஜன் கூடலாம் பேசுகிறாரு, இங்கே இருக்கிற சிறு குறு தொழில்கள் வளர்த்ததை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அந்தந்த மாநிலம் இருக்கிற காங்கிரஸ் இல்லை எந்த எதிர்கட்சியாகவும் கொண்டு போனோம். கட்சிக்குள்ளே இருக்கிற உள்பூசல்கள்லாம் உடச்சிட்டு இப்போ வந்து ராஜஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்குள்ளேயே வசுந்தரா ராஜே சிந்தேக்கும் ஷேகாவத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் எடுத்துப்பட்டு கட்சி தலைமைக்கு அடிபணிகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியோ இல்லை வந்து எந்த எதிர்கட்சி ஆகட்டும் அவங்க அடிபணிஞ்சாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இது ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு அனுமானத்தெல்லாம் சொல்லலை, இந்தியா டுடே சர்வே இருக்குது, 2023 ஆகஸ்டில் எடுத்த இந்தியா டுடே சர்வே இருக்குது. அதில் மக்கள் இன்னுமே வந்து பிஜேபியை நம்புகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு நம்புகிறாங்க அப்படின்றது குறைஞ்சிருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி 2023 மோடியை அவங்க 76% நம்பியிருக்கிறாங்க, ஆனால் ஆகஸ்ட் 2023 62% தான் நம்பியிருக்கிறாங்க, 14% குறைஞ்சிருக்குது. ஏன்னா மணிப்பூர் கலவரத்தை பார்த்துருக்குறாங்க, மல்யுத்த வீராங்கனைகள் ப்ரொட்டஸ்ட்டை பார்த்துருக்குறாங்க, விலைவாசி ஏறி இருக்குது, இதையெல்லாம் காட்டி அவங்க வந்து நம்பிக்கை குறைஞ்சிருக்குது. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முரண் இருக்குது இங்கே, ஒரு பெரிய முரண் மக்கள் மத்தியில் என்னென்னா, மோடியால் தான் நாடு வளர்ச்சி அடையும், மோடியை ஏன் ஆதரிக்கிறேன்னு கேட்டால் வளர்ச்சிங்கிறாங்க, அப்புறம் ராம் டெம்பிள் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னொரு சர்வே மோடியை பற்றி இல்லாமல் இன்னொரு சர்வே எடுக்கிறாங்க, அந்த சர்வேயில் வந்து நீங்கள் இந்த பாஜக ஆட்சி உங்களுக்கு வேலை தரும், விலைவாசி ஏற்றத்தை குறைக்கும் நினைக்கிறீங்களான்னு கேட்டால் 70%க்கும் மேற்பட்டவர் ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் சந்தேகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், மக்கள் சிந்தனையில் ஒரு முரண் இருக்குது, இது வந்து ஒரு இயல்பான முரண். நான் வந்து இன்னொரு நேர்காணலையும் சொல்லியிருந்தேன், ஒரு உதாரணத்தோட சினிமாவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹீரோவோட தங்கச்சி வந்து ரொம்ப குடும்ப பாங்கானவங்க, பொத்தி பொத்தி வளர்த்தவங்க, அவங்கள வந்து யாராவது வந்து லவ் பண்ணாலே அண்ணன் போட்டு விழுப்பார் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் அதே படத்தில் வர ஹீரோயின் வந்து ரொம்ப ஆபாசமாக காட்டுவாங்க, அவங்கள்ட்ட வந்து தரக்குறைவாக நடந்துப்பாங்க, அத்துமீறுவாங்க, அதை வந்து மக்கள் கொண்டாடுவாங்க, அந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே முரண், ஆனால் மக்களுக்கு நீங்கள் பேக்கேஜ் பண்ணுற விதத்தில் இது வந்து முரணே இல்லாத மாதிரி தெரியல. அந்த மாதிரி தான் இந்த பொருளியல், பாஜகவோட பொருளியல் சுரண்டல்லையும் இங்கே இருக்கிற மத அரசியலையும் ஒரு முரண் இருக்குது. அந்த முரணை எதிர்கட்சிகள் தெளிவுபடுத்திட்டாலே போதும், மக்கள் வந்து அவங்களே விழிப்புணர்ந்துடுவாங்க அப்படின்றத நம்ம கருத்தாக இருக்குது. இப்போ அந்த வீடியோவோட இறுதி காட்சி வந்து ராமர் கோயில் தான், ராமர் கோயில் தான் அவங்க வந்து இன்றைய கேம்பெயினில் வைக்கக்கூடிய முக்கிய பிரச்சாரமும் இருக்குது.
அமித்ஷா வந்து 500 ஆண்டு காலத்துக்கான ஒரு தீர்வு கிடைத்திருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவுரங்கசீப்பை கூப்பிட்றாரு, பாபர் கூப்பிட்றாரு, இத்தனை பேரும் நமக்கு அநீதி இழைச்சாங்க, இப்போ வந்து மோடி தான் நமக்கு வந்து ராமர் கோயிலை கொடுத்துருக்காரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ண தொடங்கிட்டாங்க. அப்போது ராமர் கோயில் பிரச்சாரத்தை பீட் பண்ணுற அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு வலு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை எப்படி பிரேக் பண்ண போகிறாங்கன்றது இருக்குது, சமூக செயற்பாட்டாளர்கள் எப்படி அதை பிரேக் பண்ண போகிறாங்கன்றது, இதெல்லாம் எப்படி அணுகிறீங்க நீங்கள்? இது திருப்பியும் ராமர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். அவங்க இன்னொரு பேக் ஃபயர் ஆகுது, இப்போ ராமர் கோயிலும் பேக் ஃபயர் ஆகுது. அதுக்கு உதாரணம் என்ன, இந்த வீராங்கனைகள் பார்த்தீங்கன்னா மெடலோடு வராங்க அந்த வீடியோவில். நீங்கள் வந்து இதை வச்சதன் காரணமாகவே நீங்கள் மல்யுத்த வீராங்கனைகள் ப்ரொட்டஸ்ட்டை நினைவுபடுத்திட்டீங்க. ஏன்னா இதே போல தான் வினேஷ் போகட்டியோ சாக்ஷி மாலிக்கோ இதே மாதிரி தான் வீடியோக்களில் பயன்படுத்திருந்தீங்க. அதில் மோடி படம் பெருசாகவும் இந்த வீராங்கனைகள் படம் சிறுசாகவும் ப்ராபகண்டாவில் பயன்படுத்திருந்தீங்க. இப்போ மக்களுக்கு தெரியும், அந்த நான் இப்போ முன்னாடி சொன்ன சர்வேல பல்வேறு பொருளியல் காரணங்களை தாண்டியும் ரெஸ்ட்லெஸ் ப்ரொட்டஸ்ட்டே ஒரு பெரிய அதிருப்தியை வட மாநிலங்கள் முழுக்க ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு ரிமைண்டர். அதே போல தான் ராமர் கோயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பயங்கரமான வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து மீடியாவில் எல்லாம் பேசுகிறாங்க, எல்லா செலிபிரிட்டிகளும் பேசுகிறாங்க, ட்விட்டர் கிட்டர் எல்லாமே வெளியே வந்து பேசுகிறாங்க. அதிலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், சப்போர்ட் ஏதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் ராமர் கோயில் மூலியமாக. பல கோடி வாக்குகள் அதனால் வந்துச்சு அப்படிங்கிறது பொய். அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களா, அது முற்றிலும் உருவாக்கப்பட்ட பிம்பம். மீடியாக்கெல்லாம் சேர்ந்து அப்படி தூக்குறாங்க, 100 கோடிகளை போட்டு தூக்குறாங்க. அதனால் அதிருப்தி அடைஞ்சவங்க தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி தெரியாது சப்போர்ட்டு, ஆக்சுவலி இன்க்ரீஸ்டு சப்போர்ட் கிடையாது, அது வந்து எக்ஸ்போஸ்டு சப்போர்ட். 2019 சொல்லாமல் போய் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு வந்தவங்க இப்போ ஜெய் ஸ்ரீராம், ஐயோ ராமர் வந்துட்டார் பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஓட்டு போட போகிறாங்க. அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் ஒழிய அதுக்கு கண்டிப்பாக ஒரு தாக்கம் இருக்கும். இப்போ உங்களை சுற்றி ஒரு 4 பேர் பாஜக ரகசியமாக ஓட்டு போடுறதுக்கும் வெளிப்படையாக சொல்லி ஓட்டு போட்டால் உங்களில் இருக்கிற 1-2 பேரும் பாஜகவுக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த இண்டக்ஷன் எஃபெக்ட் இருக்கலாம் ஒழிய இது வந்து பயங்கரமான அவங்க வெற்றியை கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் அனுமானத்தின் படி ராமர் கோயில் வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னா, அது நேரடியான எதிரிகளை விட நடுநிலை என்று சொல்லிக்கொள்பவர்கள் வந்து திடீரென ராமர் கோயிலுக்கு பிரச்சாரம் பண்ணுறது தான் இங்கே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். கண்டிப்பாக இப்போ ரேவதியெல்லாம் வந்து அப்படி இருப்பாங்கன்றது நம்மளுக்கு நேற்று வரைக்கும் தெரியாது. நாசர், கே எஸ் ரவிக்குமார், தம்பிராமையா நம்மளுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட பேர் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க. யார் எந்த நிலைப்பாடு இருக்குன்றது இது வந்து ஒரு விதத்தில் வந்து சமூக இயக்கங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு, யார் யாரெல்லாம் இதில் நடுநிலையாக இருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு இப்போ எதிர்க்கிறவங்களே பார்த்தா இன்னும் பல்வேறு இடத்துல இருக்குது. சில பேர் என்னான்றாங்க, முஸ்லீம்கள் தவறு செய்ததுனால் நீங்கள் திருப்பி தவறு செய்வீங்களான். இந்த வாதத்திலே ஒரு பிழை இருக்குது. முஸ்லீம்கள் தவறு செய்தார்கள் அப்படின்னு நீங்கள் ஆவணமே இல்லாமல் கோயிலை இடித்தாங்கன்னு சொல்கிறது, அதை வந்து நீங்கள் வேலிட் படுத்துறீங்க. இந்த மாதிரி பல்வேறு வித்தியாச உருட்டுகள்லாம் இருக்குது, இதே எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்ருக்குது நம்மளுக்கு அப்படின்றத பார்க்குறோம். ப்ளஸ் அதான் நான் வடஇந்தியாவிலே சொல்கிறேன், இப்போது ராஜஸ்தானில் கூட நன்கொடை வாங்குற இடத்துல தலித்துகளோட நன்கொடையை திருப்பி கொடுத்துட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் இது ஒரு தூய்மையான காரியத்துக்கு செயல்படுது, நீங்கள் வந்து நன்கொடையை உங்கள் நன்கொடையை வாங்கி பண்ணோம்னா அது தூய்மையை இழந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் நிறைய வந்து எதிரொலிக்குது. இன்றைக்கி ஒரு 5 வயசு ராமர் கோயிலுக்கு தலித்துகள் காணிக்க கொடுக்கக்கூடாது, காணிக்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரியான அதிருப்தி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மாநிலத்தில் ஒரு பெரும் திரள் மக்கள். இல்லை அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க, கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வந்து எல்லா சாதியினரையும் உள்ள அனுமதிச்சிருக்காங்க, வால்மீகி இனத்தை சேர்ந்த ஒருவரையும் உள்ள அனுமதிச்சிருக்காங்க அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணப்படுது. இல்லை ஆமாம், அந்த சோஷியல் இன்ஜினியரிங் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த சாதிக்கு ஒரு பிரதிநிதியை வச்சுட்டு இல்லை அவங்க கும்பிட்ற ஒரு கடவுளை வச்சுட்டு அது நாங்கள் வந்து இதுதான் சிண்டிகேட்டட் ஹிந்துவிசம்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் சொல்லுவார், இப்போ அது வந்து அம்பேத்கரோட கருத்து, நம்ம கருத்து இல்லை, அவர் என்ன சொல்லுவார்னா இந்துக்கள் ஒன்றிணைவது கலவரத்தில் தான்வார். அது மாதிரி இப்போ சிண்டிகேட்டட் ஹிந்துவிசம் ரோமிலா தாப்பர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சாதி படிநிலையை நீங்கள் எந்த விதத்துலையுமே உடைக்காமல் அந்த சாதி படிநிலையோடைய உள்ள ஆனால் எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிற போல் ஒரு சிண்டிகேட்டை உருவாக்குறது எதுக்குன்னா ஒரு ஆன்டி முஸ்லீம் ப்ராப்பகண்டாக்கு. ஆன்டி முஸ்லீம்களுக்கு தான் இவங்களுக்கு தலித்துகளும் ஓபிசிகளும் தேவையோடைய, அவங்களோட வளர்ச்சிக்கு எந்த விதத்துலையும் அவங்க பயன்படுறதில்ல அப்படின்னு. ஏங்க அப்படின்னா வந்து என்ன எஸ்சி ஸ்காலர்ஷிப்பை இவங்க 6 மாதம் டிலே பண்ண மாட்டாங்க, தலித்துகளுக்கான திட்டங்கள் இருக்கிற நிதியை குறைக்க மாட்டாங்க, மன்ரேகா அப்படின்னு சொல்கிற 100 நாள் வேலை திட்டத்தை பெருவாரியாக நம்பியிருக்கிறாரு. நிலமற்ற ஓபிசி சாதிகளும் எஸ்சி சாதிகளும் தான், அப்புறம் எஸ்டி மக்களும், அப்புறம் பெண்கள். ஏன்னா மன்ரேகாவில் வந்து 33% வந்து பெண்களுக்கு கொடுக்கணும்னு கட்டாயம் இருக்குது. இப்போ ஏன் வந்து என் மன்ரேகாவுக்கு நிதியை குறைப்பாங்க? இதெல்லாம் குறைச்சாதான் நீங்கள் வந்து அதானிக்கு வந்து 11% வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் கட் கொடுத்துருக்குறீங்க. அவங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி வந்து பெருநிறுவனங்களுக்கு டேக்ஸ் கட் கார்ப்பரேட் டேக்ஸ் கட்டாக கொடுக்குறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மன்ரேகாலேருந்து எல்லா வெல்ஃபேர் திட்டம் நீங்கள் வந்து நியாய விலை கடைகளை அடித்து கொடுக்க பார்க்குறீங்க, அதை வந்து குறைச்சிக்கிட்டே வரீங்க, அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து
லாக் பண்ணுறீங்க. எஃப்சிஏ கிட்ட சொல்லிட்டீங்க இனிமேல் மாநிலங்களுக்கு தானியம் கொடுக்கூடாது, இந்த அளவுக்கு வந்து மேலே தரக்கூடாது அப்படின்னு. யார் வந்து நியாய விலை கடைகளை நம்பியிருக்கிறாங்க? இங்கே இருக்கிற ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் தானே வந்து நியாய விலை கடைகளை நம்பியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சிலையை வச்சுட்டு நாங்கள் உங்களை வந்து கும்பிட விடுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும், நீங்கள் அவங்க சாப்பாடு, அவங்க வேலை, அவங்க இருப்பிடம், அவங்க குடிநீர் எல்லாத்தையும் வயிற்றில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சில தந்தால் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அதை தான் பண்ணுறீங்க. இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தா அண்மையில் ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் வந்து அவர் ஒரு சந்திப்பில் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணதாகவும் சில செய்திகள் வெளியானது. உண்மையான நிதிநிலைமை தெரியணும் அப்படின்னா, வரவு செலவு கணக்குகள் தெரியும்னா ஹிடன்பர்க் மாதிரி ஒரு கம்பெனி வந்து தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் எங்கள் நிலைமை இருக்குதுன்னு அவர் சொன்னார். மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டை மோடி அவர்கள் தலையிட்டு தடுக்க சொன்னார், திரைமறைவாக நடந்ததுலாம் சொன்னாங்க. அதே தலைவர் வந்து அடுத்த நாள் சொல்கிறாரு, இங்கே பாவர்ட்டி மிகப்பெரிய அளவுக்கு பாஜக ஆட்சியில் பாஜக வந்த பிறகு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இதையும் நம்ம பார்க்கணும், எந்த முரண்களையும் இருக்கு இல்லையா இங்கே? கண்டிப்பாக இதில் வந்து அவங்க பேசும்போது இந்தியாவில் பாவர்ட்டி குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நித்தி ஆயோக் ரிப்போர்ட் சொல்கிறாங்களா, அந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட் எடுத்து எந்த ஸ்டேட்டில் குறைஞ்சிருக்குன்னு கேளுங்க. இந்தியாவில் குறைஞ்சிருக்கு, இந்தியாவில் குறைஞ்சிருக்குன்றீங்களே, எந்த ஸ்டேட்டில் குறைஞ்சிருக்கு? எந்த ஸ்டேட்னா இங்கே சதர்ன் ஸ்டேட்ஸில் குறைஞ்சிருக்குது, அங்கே நார்த்தில் பாஜக ஆளாத மாநிலங்களில் குறைஞ்சிருக்குது. இன்னும் யூபியிலையும் எம்பியிலையும் இவங்க ஆள யூபி எம்பியில் பாவர்ட்டி லைனுக்கு கீழே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் 10-ஆம் பொதுவாக பேசுறது. அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை ஜாஸ்தியாகுது, எந்த ஸ்டேட்னு எடுத்து பார்த்தாலும் தெரியும் அது யூபி எம்பியில் தான் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு. அப்போ இவங்க எங்கெல்லாம் உள்ளே போய் பேசணுமோ அங்கெல்லாம் உள்ளே பேசுவாங்க. குஜராத் மாடல்னு வாங்க, ஏன்னா குஜராத் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிடுச்சான். ஆனால் பாவர்ட்டி ஒழிஞ்சிச்சுன்னா நாங்கள் நேஷனல் லெவலில் பேசுவோம், ஏன்னா அது தமிழ்நாடு கேரளா கிரெடிட் தர முடியாது. அப்போ எப்பயுமே இப்போ அந்த ஆர்ஜே பாலாஜி பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காமெடி பண்ணார்ல, இதுலேயே கேட்பார், நியூஸ் சேனல்லையே கேட்பார், நீங்கள் என்ன வந்து பஞ்சாப்லேயோ இல்லை காஷ்மீர்லையோ செத்த இந்தியர் செத்தாருன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து எங்கள் மீனவர்கள் செத்தா தமிழர் சத்தம் அப்படின்றீங்க, தமிழ் மீனவர்கள் செத்தான்றீங்க அப்படின்னு வரல. அந்த ஃபார்முலாவை பாஜக எப்பயுமே தன்னோட வெற்றிக்காக வந்து பயன்படுத்திக்குது அப்படின்றதான் இந்த முரணாக நம்ம பார்க்குறோம். இந்த ராமர் கோயில் கடந்து பாஜகவினுடைய சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்றது பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்தில் தான். நாங்கள் வந்து பாதுகாப்பில் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம், இராணுவ தளவாடங்கள் அமைக்கிறது, இராணுவத்தை பலப்படுத்துறது அப்படின்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய கேம்பெயினும் கூட. காஷ்மீர் பாதுகாக்கிறது, எல்லைகளை பாதுகாக்கிறது, இதில் எல்லாம் பாஜக காங்கிரஸ் எங்கெல்லாம் கைவிட்டதோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் பாஜகனுடைய பிரச்சாரம். அந்த இடத்த எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போ மால்தீவ்ஸ் வச்சு ஒரு ஆட்டத்தை போட பார்த்தாங்க நம்மளுக்கு. அதான் நம்மளுக்கு வந்து யூஎஸ்ஏயோ சைனாவையோ யூகேவையோ ஒம்பளுக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து திராணி இல்லை அப்படிங்கிறனால, பாவம் ரோட்டோரம் பொட்டி கடை வச்சுருக்க மாதிரி ஒரு நாடு மால்தீவ்ஸ், அவன் டூரிசம் வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே. அவங்கள்ட்ட ஒரு முறுக்கேற்றி இங்கே இருக்கிற ஃப்ளைட் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு வீரத்தை காட்டி அதில் ஒரு நேஷ்னலிசம் பண்ண பார்த்தாங்க. அதே போல் கனடா வச்சு ஒன்று பண்ண பார்த்தாங்க. கனடாவில் வந்து அங்கே ஒருத்தர் போட்டு தள்ளிட்டாங்கன்னு அவங்க கண்டனம் தெரிவித்தோன்னே ஃபுல்லாக ட்விட்டர்லேருந்து மீடியாவிலேருந்து கனடா எடுத்து மோடி வந்து கெத்து காட்டிட்டாரு, ஜெய்சங்கர் கெத்து காட்டிட்டாரு, ஜெய்சங்கருக்கு போடு கேஜிஎஃப் தீம் மியூசிக்கு அப்படின்னு வந்து யூடியூப் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் அப்படி தான் பறந்துகிட்டு இருந்து பார்த்தீங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு பாகிஸ்தான் கிடைக்கல, ஏன்னா பாகிஸ்தான் கண்டுக்கு பாகிஸ்தானில் இருக்கிற பிரச்சனையே வந்து அவனால் ஹேண்டில் பண்ண முடியல, அவன் உள்நாட்டு பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது. இவங்க பாருங்கள், சைனாவை பற்றி வாயை திறக்கிறது கிடையாது, சைனாவை பற்றி யூடியூப்பில் இருக்கிறவங்க ஆனால் திட்டுறாங்களோ இல்லையா, தலைமையில் இருக்கிறவங்க சைனாவை எந்த விதத்துலையும் கண்டுக்கிறதே கிடையாது. கட்சியில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு, நம்ம சொன்னால் தான் தேச துரோகம், அவர் சொல்லலாம் இல்லையா, அவர் சொல்கிறாரு சைனாக்காரன் பல ஏக்கர் நிலத்தை பிடிச்சிட்டு போயிட்டான், பல கிராமங்களுக்கு அவன் பேரை வச்சிட்டான், இந்தியாவில் கொடுத்த பேரை தாண்டி பல பேரை வச்சிட்டான்னு சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு. அதெல்லாம் பற்றி வாயை திறக்க மாட்டாங்க, ஏன் சைனா கட்டால் பயமா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இன்னொன்று, சைனாவில் வந்து மோடியை புகழ்ந்து எழுதுகிறான், மோடி இப்படி அப்படின்லாம் வந்து அவன் குளோபல் டைம்ஸ் அதெல்லாம் சைனா எழுதுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சைனாக்காரனுக்கு மோடியை ஆட்சியில் இருக்கணும், ஏன் சைனாக்காரனுக்கு மோடி ஆட்சியில் இருக்கணும், மோடி ஆட்சியில் இருந்தால் தான் இங்கே உற்பத்தி வந்து ரொம்ப மந்தமாக நடக்குது, அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணிக்கலான்னு சைனாக்காரன் ஜாலியாக இருக்கிறான். அதனால தான் இவங்க வந்து சைனாவில் பாதுகாப்பு பற்றி பேசுகிறதே இல்லையே. வழக்கமாக பாகிஸ்தான் பற்றி பேசுவாங்க, கடந்த 2-3 வருஷத்தில் நீங்கள் அதை பற்றி பேசியும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ சுற்றி இருக்கிற நாடுகளில் எந்த நாடுகள்கிட்டுமே நம்மளுக்கு நல்ல உறவுலாம் கிடையாது. இன்னொன்று, இப்போ பங்களாதேஷே பாருங்கள், நம்ம அண்டைய நாடு, ரொம்ப சின்ன நாடு, ஏழ்மையாக இருந்த நாடு, அதுவே இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் நம்மளை ஓவர் டேக் பண்ணுது. மேனுஃபேக்சரிங்கில் என்ன சொன்னார்னா, மேக் இன் இண்டியா அப்படின்ற ப்ராஜெக்டை, இதுலேயும் வந்து மேக் இன் இண்டியாலாம் வருது இந்த வீடியோ, இந்த 4 நிமிஷம் வீடியோவில் மேக் இன் இண்டியாலாம் வருது. அதில் மோடி என்ன சொன்னார்னா, எல்லா ஊருக்கு போனால் நீங்கள் வந்து மேக் இன் அதர் வேறு வேறு கண்ட்ரிலாம் பார்க்குறீங்க,
இனிமேல் வந்து எதை திறந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு இருக்கும். அதுதான் என்னோட கனவு. ஜிடிபியில் மொத்த ஜிடிபியில் 25% உற்பத்தி மேனுஃபேக்சரிங் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னாரு. அவர் சொன்னபோது 16.5 ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 இருக்குது. இன்றைக்கி அதை விட குறைஞ்சிருக்குது. அவங்க நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படி 17 அப்படின்றாங்க. 17 வந்து 2010 வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் 17 தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து உற்பத்தி எதுவுமே பண்ணல. சைனா, வியட்நாம், பங்களாதேஷ் இதெல்லாம் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிக்கிச்சு. ஸோ இதை பேச வக்கு இல்லாமல் தான் நீங்கள் வந்து பாகிஸ்தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதுக்கும் வந்து செல்லா காசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மக்களும் இப்போ வந்து பாகிஸ்தான் பற்றி பேசினா வந்து எந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியலை. ஒருவேளை வந்து 2019 முன்னாடி பாலக்கோட் அதை வச்சு ஏதாவது பண்ண மாதிரி இங்கே ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் அது அந்தளவுக்கு இப்போ செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதா நம்மளோட கணிப்பாக இருக்குது. இறுதியாக இந்த அனைத்து தளங்களையும் வந்து காவிமயப்படுத்துறது அப்படின்றது இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறது அப்படின்றது, தனக்கு ஆதரவாளர்களை அத்தனை பேரையும் திரட்டுவது அப்படின்றதுல பாஜக குறியாக இருக்கிறது. அது தமிழ்நாடு முழுக்கும் வந்து அடித்தளம் வரைக்கும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க, போயிருக்காங்க அப்படின்றதுலையும் மாற்றுக்கருத்து கிடையாது. அப்போ அதை பிரேக் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு முனைப்படுத்திருக்காங்கன்றது ஒரு கேள்வி இருக்காது. நீங்கள் எப்படி எனக்குறீங்க? இன்னும் இதில் வந்து இன்னும் நம்ம வந்து அவங்க இன்னும் சிறப்பாக செயல்படணும், இப்போது இருக்கிறது பத்தாது அப்படின்னு தான் நம்மளோட கருத்து. அது ஏன் அப்படின்னா இதில் எதிர்கட்சிகள் குறைபாடு அப்படிங்கிறதோட எதிர்கட்சிகள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1000 கோடி மூலதனம் இருக்குது இதில். இப்போ பாஜக பார்த்திங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸில் அவங்க 6000 கோடியோ 7000 கோடியோ கூட வாங்கினா அடுத்த பெரிய கட்சியான காங்கிரஸ் வந்து 900 கோடி தான் வாங்குது. இவங்க 5000 கோடி வாங்கியிருக்காங்க, 5900 கோடி மொத்தம் கலெக்ட் ஆகுது. 5000 கோடி அதில் பாஜக மிச்சம் இருக்கிற 1000 கோடியோ 1500 கோடியோ எல்லா கட்சியும் இந்தியா இந்துக்கள் நாடாக இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்ற ஒரு பிரச்சாரம் அப்படின்றது ஒரு சாமானிய மனிதனையும் கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு இல்லையா, அது பண்ணுறாங்களா, அந்த பிரச்சாரத்தை எப்படி பிரேக் பண்ண போகிறோம்? அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ பணத்தை போடுறாங்க அவங்க. அவ்வளோ பணத்தை போடும்போது நீங்கள் திருப்பி நாங்கள் அதை பணத்தை கொண்டு அவங்க வந்து இவ்வளோ பணம் போடுறாங்கன்னா நாங்கள் இவ்வளோ பணம் போடுறோம் அப்படின்னு உங்களால் ஜெயிக்க முடியாது. எப்படி நம்ம முன்னாடி இந்துத்துவத்தை சொன்னோமோ அவங்க வந்து ஹார்ட்கோர் இந்துத்துவாக இருக்கிறான், நான் கொஞ்சம் சாஃப்டாக போய் டீல் பண்ணுறேன் அப்படின்னா செல்லுபடியாகாதோ, அதே போல் பணத்தை வச்சு பணம் அடிக்கிறதும் முடியாது. அவங்கள்ட்ட பெரும் பணம் இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட ஒரே வழி, நீங்கள் வந்து காங்கிரஸ் இல்லை திமுக இன்றைக்கி கொஞ்சம் செல்லுபடி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு காரணமும் இங்கே சமூக இயக்கங்களும் அதுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லை. 1984 ராஜீவ்காந்தி இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு ராமர் கோயிலை திறக்கிறார், அந்த இதை திறந்து விடுறாரு, பாப்ரி மஸ்ஜித்தில் இருக்கிற அந்த சிலைக்கு வழிபட திறந்து விடுறாரு. இன்றைக்கி ராகுல் காந்தி எதிர்க்கிறார் இல்லையா, இந்த அழுத்தம் எங்கேருந்து வந்தது? சமூக இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள், இங்கே மக்களோட இயங்குகிற இயக்கங்கள்ட்ட இந்த அழுத்தம் வருது, இந்த படிப்பினை வருது, கற்றுக்குறாங்க இல்லையா. அப்போ இவங்க இனிமேல் சமூக இயக்கங்களையும் அரசியல் இயக்கங்களையும் மதித்து அங்கேருந்து படிப்பினை எடுத்துக்கணும் அப்படின்றது. இவங்ககிட்ட என்னென்னா நம்ம சொல்கிறோம், நம்ம பிழைக்கிறதுக்கு காங்கிரஸ் இல்லை திமுக வேணும் அப்படிங்கிறத விட இன்றைக்கி திமுகவும் காங்கிரஸும் பிழைக்கிறதுக்கு அரசியல் இயக்கங்களும் இந்த இயக்கங்களும். ஏன் அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் ஓப்பனாகவே பேச முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் பாஜக இன்றைக்கி ஏன் பேச முடியுது? ஏன்னா அவங்க சமூக சூழலை மாற்றிருக்கிறாங்க. அப்போ அதே போல் நீங்கள் வந்து 150 MPக்களை இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு போராட்டம் நடத்த முடியல. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா லட்சக்கணக்கான பேர் போராட முடிஞ்சுது. ஏன்னா நீங்கள் சமூக இயக்கங்கள் வளர்ந்துட்டு இருந்துச்சு, பாஜக அதெல்லாம் அடித்து ஒடிச்சிருச்சு. அப்போ உங்களோட பலம் அப்படிங்கிறது உங்கள் கட்சிகள் பலம் மட்டும் கிடையாது, இங்கே சமூகத்தில் காலகாலமாக வேலை பார்க்குறவங்களோட பலத்தையும் சேர்த்து தான் உங்கள் பலம். அப்போ நீங்கள் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் மரியாதை கொடுத்து அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறதான். எல்லாமே கட்சி நாங்களே முன்னிருந்து பண்ணுவோம், நாங்களே வந்து இல்லை ஒரு குற்ற உணர்ச்சியில் கூட நாங்கள் தான் இதை சரி செய்யணும் அப்படின்னு இறங்கி செஞ்சால் முடியாது. இப்படி வந்து சமூகம், அரசியல், பொருளாதாரம், அரசியல் கட்சிகள், தன்னார்வ நிறுவனங்கள், குடிமை சமூக இயக்கங்கள், சட்ட போராட்டம் நடத்தும் இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இதை வந்து நம்ம முறியடிக்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.